வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் காப்பர் ஐடல்ஸ் நிறையவே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பேர் ரசித்து பார்க்கக்கூடியது. அந்த செக்ஷனுக்கு வந்தால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக நிறைய விக்கிரகங்கள் இருக்கும். ஒரு ஒரு செல்ஃபு முழுக்க இந்த காப்பர் ஐடல் வச்சுருக்கோம். இந்த காப்பர் ஐடலில் புதுசு புதுசாக விக்கிரகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, சின்னதாக அழகாக ரொம்ப கலைநயத்தோடு வந்திருக்கக்கூடிய காப்பர் ஐடல்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இன்னைக்கு காப்பர் ஐடலில் முதல்ல பார்க்க போகிறது குபேரன். குபேரன் அழகாக உட்காந்து கையில் தாம்பாளம் நிறைய தங்க காசு வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம். ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு சோஃபா திண்டு போட்டு குபேரன் அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பார். இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 inches தான் இதோட உயரம். இது மாதிரி கஜலக்ஷ்மி, ரொம்ப அழகான கஜலக்ஷ்மி. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இத்தனை ஒன்றில் இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம். இப்போ நாம் பார்க்குறது கௌரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய விக்கிரகம். அம்பாளுடைய உருவம் தான், பாதி உருவம் இருக்கும் உடம்பில். அம்பாளுடைய உடம்பில் பாதி உருவம் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒரு 1.5 to 2 inches உயரத்துக்குள்ள தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஹேர்ஸ்டைலிருந்து அம்பாள் புடவு கட்டியிருக்கிறது வரைக்கும் அவ்வளோ அழகாக. இது வந்து கௌரிமான்னு சொல்லுவாங்க. இந்த விக்கிரகமும் இப்போ காப்பரில் வந்திருக்கு. வாஸ்துக்காக வைக்கக்கூடிய டாட்டாய்ஸ் ஆமாம் வந்து வாஸ்துக்காக நிறைய பேர் வைக்கிறாங்க. அதுலேயுமே ரொம்ப சின்ன சைஸு இப்போது வந்திருக்கு. இது மாதிரி லக்ஷ்மியில் அவ்வளோ வந்திருக்கு அழகாக. ஸ்வர்ண லக்ஷ்மி, தங்க காசு கையிலேருந்து கொட்டிகிட்ருக்கிற மாதிரி, கூட நிறைய தங்க காசு இருக்கிற மாதிரியான ஸ்வர்ண லக்ஷ்மி. பக்கத்துலேயே இன்னொரு லக்ஷ்மியும் கட்டிட்டுறோம். இது கீழே வந்து தங்க காசு இருக்கக்கூடிய தாம்பாளம் இருக்கும். தாமர பீடத்தில் ரெண்டு அம்பாளுமே தாமர பீடத்தில் இருக்கிற மாதிரி, ரெண்டுமே 2 to 3 inches உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விக்கிரகம். ரொம்ப அழகாக கிருஷ்ணர், இவர் நடுவில் இப்போ கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தார். அதனால் இன்றைக்கி இந்த கிருஷ்ணர் உங்களுக்கு காட்டுறோம். மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த காப்பர் ஐடல் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ திருத்தமாக அழகாக இருக்கும். இதோட கலெக்ஷன்ஸ் வந்து தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு விக்கிரகமுமே இதை பார்க்குறவங்க ஒரு குறையும் சொல்லாத படிக்கு இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அன்னபூரணி, அன்னபூரணி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 inches உயரத்தில் நல்லா பெரிய சைஸ் தான், ரொம்ப அழகாக இருக்குது. அன்னபூரணி வந்து கிச்சனில் வச்சு செட் பண்ணுறதுக்குன்னே வாங்குறாங்க. அன்னபூரணியை கிச்சன்லேயே வச்சுருந்து அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி அப்படி கிச்சனில் அழகாக செட் பண்ணவும் முடியுன்றதுனால இந்த மாதிரி அன்னபூரணி விக்கிரகங்கள் எல்லாம் வாங்குறாங்க. பிரித்யங்கரா அவ்வளோ அழகாக சிங்கத்து மேலே உட்காந்துட்டுருக்கக்கூடிய பிரித்யங்கரா. பிரித்யங்கரா வந்து துர்கைக்கு வந்து சிம்ம துர்க்கையெல்லாம் அம்பாள் உட்காந்துருக்கும் போது சிங்கம் வாய் திறந்து இருக்காது. ஆனால் பிரித்யங்கராவுக்கு சிங்கம் வந்து வாய் திறந்து இருக்கும். கையில் கபாலம், திரிசூலம், உடுக்கை, பாசம் எல்லாம் வச்சு அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்ட விக்கிரகம்னு சொல்லலாம். அதோட பீடம் எல்லாமே அழகு. வராக பெருமாள் ஒரு 5 to 6 inches உயரத்தில் இருக்கக்கூடிய வராக பெருமாள், பூவராகர்னு சொல்லுவாங்க. பூதேவியை வந்து மேலே கையில் தூக்கி அவரை நிற்பார். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து அதிசேஷன் மேலே கால் வச்சு கையில் கதையோட இன்னொரு கையில் சங்கோடு இருக்கிற மாதிரியான சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கும். ஒரு கையில் பூமாதேவி இருப்பாங்க. அம்மையப்பர் திருமணக்கோலம் அவ்வளோ அழகாக, சிவபெருமானும் அம்பாளும் இருக்கிற மாதிரி, சிவபெருமான் வந்து அம்பாள் கையை பிடிக்க போகிற மாதிரியான ஒரு காட்சி. திருமணக்கோலம் அவ்வளோ அழகாக விக்கிரக வடிவில் ஒரு 6 to 7 inches உயரத்தில். சத்யநாராயணன் பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த விக்கிரகம் ரொம்பவே பிடிக்கும். பக்கத்துலேயே நான் பெருசாக வந்து சத்யநாராயண பெருமாள், பக்கத்துலேயே வந்து நாரதர், இந்த பக்கம் கருடாழ்வார், கீழே வந்து சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. முன்னாடி கலசம் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விக்கிரகம் வந்து கர்நாடகா இந்த சைடு வந்து சத்யநாராயண பூஜைக்குன்னே கேட்டு வாங்குவாங்களாம்.
ஸோ இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள். திருப்பதி பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகாக அலமேலு மங்காவும் சீனிவாச பெருமாளும் இருக்கிற மாதிரி ஒரு 3 இன்ச்சு உயரத்தில், இதில் நிறைய சைசஸ் இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது 3 இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். ராமானுஜர் ரொம்ப அழகாக ஒரு 2.5 இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக அவர் கையில் பதிச்சிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கூட தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அதோட பீடம், அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த பொசிஷன் எல்லாமே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. சின்ன சைஸில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு வியக்க வைக்கிறதே தான் இந்த காப்பர் ஐடலோட சிறப்பு. ரொம்ப அழகாக இருக்குது. சாய்பாபாவும் இப்போவும் காப்பரில் ரொம்ப அழகாக ஒரு 2.5 இன்ச்சு உயரத்தில் சாய்பாபா. சாய்பாபா பக்தர்கள் எப்போதுமே கூடவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள் வாங்குறாங்க. ராகவேந்திரர் அழகாக காப்பர் விக்கிரகத்தில் ரொம்ப நேச்சுரலாக அழகாக அந்த பீடத்தோடு இருக்கிறாரு. ஒரு 3 இன்ச்சு இவரோட உயரம். அசோக சக்கரம் அதுவுமே காப்பரில் வந்திருக்கு. நம்ம டேபிளில் அவ்வளோதோ ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நாம் கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி விக்கிரகங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க டேபிள்லேயே வச்சு அதை வச்சுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2.5 இன்ச்சு தான் இவர் இதோட உயரமே இருக்கும். சத்யநாராயணன் லக்ஷ்மி. சத்யநாராயணன் பூஜை பண்ணுறவங்க வீடு சின்ன வீடு சின்ன பூஜை ரூம் தான், நான் குட்டியாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. மாதிரி சத்யநாராயணன் நான் கார்லேயே வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வாங்கி கார்லேயும் வச்சு செட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக சின்ன சைஸில் இவ்வளோ அழகு வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விக்கிரகம் தான் இந்த சத்யநாராயணனோட விக்கிரகம். லக்ஷ்மியும் ஏக பீடத்தில் தாமரை, ரெண்டு பேருமே தாமரை பீடத்தில் கீழே வந்து ஒரே பீடத்தில் கொண்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. காப்பரில் சங்கு சக்கரம் ரொம்ப அழகாக நடுவில் நம்ம ஒரு பெருமாள் வச்சு இன்னுமே அழகாக செட் பண்ணலாம். ஒரு 2.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். இந்த சின்ன விக்கிரகத்தில் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பர் ஐடல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் காப்பர் ஐடல்ஸ்னு தனி ஒரு கேட்டகரியே இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு ஈஸியாக செக் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு என்ன சாமி வேணுமோ அதோட நேம், என்ன ஐடல் வேணுமோ அதோட நேம் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு காட்டும். ஈஸியாக வாங்கவும் முடியும். அதோட ஹைட் என்ன, டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்துட்ருக்கிற ஐடலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கனாலே போதும், அதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.